வல்லமையுள்ள நாமத்திற்கு துதியும் கனமும் உண்டாவதாக. வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் மறுபடியுமாக இந்த நேரத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். பந்திக்கு முன்பதாக, செல்வதற்கு முன்பதாக நாம் சில வசனங்களை வாசித்து பின்பதாக பந்திக்குள்ளாக நாம் எல்லாரும் கடந்து செல்லலாம். நான்கு காரியங்களை இந்நாளில் பந்திக்கு தயாராகுவதற்கு முன்பதாக நாம் நான்கு காரியங்களை பார்த்துவிட்டு பந்திக்கு செல்லலாம் என்று பிரியப்படுகிறேன். முதலாவது எடுத்தவர்கள் வாசிக்கலாம், கலாத்தியர் 6:14. கலாத்தியர் 6:14, பக்கம் 263 பக்கம், கலாத்தியர் 6:14. நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. மேன்மை நம்மளுடைய வாழ்வில் என்ன பாராட்டுகிறோம்? பெரிய ஒரு கார் இருக்கிறது, நிறைய படிச்சிருக்கிறேன், 10 பேருக்கு எனக்கு தெரியும், பெரிய ஒரு கட்சியில் இருக்கிறேன், இந்த பெருமை பாராட்டுகிறோமா? என்னுடைய பெருமை என்னதாக இருக்க வேண்டும் என்று வசனத்தில் பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு எதையும் குறித்து எனக்கு மேன்மை இருக்கக்கூடாது. என்னுடைய ஒரே ஒரு பெருமை, நான் கிறிஸ்தவன், அது மட்டும்தான் என்னுடைய பெருமையாக இருக்க வேண்டும். ஆனால் கிறிஸ்தவன் வெளியே சொல்வதற்கு சில நேரத்தில் கூச்சம், யாரையாவது பார்த்து நம்மளை நினச்சிருவாங்க, இந்த இடத்துல சொல்ல வேண்டாம், எதுக்கு எல்லார்ட்டையும் நான் போய் சொல்லிகிட்ருக்கணும், கிறிஸ்தவன் நான் சொன்னேன்னா எனக்கு இந்த இடத்துல பகுதி இருக்காது, இது எனக்கு கிடைக்காது என்று அநேக நேரத்தில் அந்த பெருமை, எவ்வளவு பெரிதான ஒரு கிருபை நமக்கு கிடைத்திருக்கிறது, அந்த ஒரு பெருமை அநேக நேரத்தில் நாம் விட்டு விடுகிறவர்களாக இருக்கலாம். ஆனால் இங்கு வசனத்தில் நாம் பார்க்கிறோம், நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. முதலாவது எனக்கு மேன்மை பாராட்டுவதற்கு வேறு என்னுடைய காரியங்கள் இருக்கக்கூடாது. இன்னொன்று, என்னுடைய இருக்கிற ஒரே பெருமை இயேசு கிறிஸ்துவாக இருக்க வேண்டும். மத்தேயு 10:33 கூட எடுத்தவர்கள் வாசிக்கலாம், மத்தேயு 10:33. எல்லாரும் இந்த வசன பகுதியை எடுத்துக்கொள்ளுங்கள், மத்தேயு 10:33. மறுபடியும் நான் வாசிக்கிறேன், மனுஷர் முன்பாக என்னை மறுதல் இருக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். கிறிஸ்தவன் என்று சொல்வதற்கு கூச்சமாகவோ தடையாக உங்களுடைய வாழ்க்கையில் அது இருந்தோம் என்றால், எப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவனாக நாம் இருக்கிறோம், நம்மளுடைய மேன்மை பாராட்டுதல் என்னவாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் சோதித்து அறிய வேண்டும். இரண்டாவது காரியமாக, கலாத்தியர் புஸ்தகம் 2:20, பக்கம் 259 பக்கத்தில், கலாத்தியர் இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அடுத்ததாக நாம் பார்க்கிறது சுயம். முதலில் நாம் பெருமையை பற்றி பார்த்தோம், இரண்டாவதாக நாம் வாசித்த இந்த கலாத்தியர் 2:20 நாம் பார்க்கிற ஒரு கருத்து,
இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நம்மளுடைய சுயம் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளுடைய சுயம் நமக்குள் இருக்கிறதோ அப்பொழுது அங்கு தேவன் இருக்க மாட்டார். முழுவதுமாக எல்லாமே நான் பார்த்துக்கொள்வேன், எல்லாமே எனக்கு தெரியும், எல்லாத்தையுமே நான் பிளான் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் தேவனுடைய திட்டம் இருக்குமா? அல்லது நம்மளுடைய திட்டம், என்னுடைய சுய திட்டம் இருக்குமா என்பதை யோசித்து நாம் பார்த்தோம் என்றால் கண்டிப்பாக ஒரு புரியும். தேவனுடைய திட்டம் இதுவாக இருக்கும் பொழுது நான் ரொம்ப படித்தவன், எனக்கு தெரியாதது என்ன இருக்குதுன்னு சொல்லி நம்மளுடைய திட்டத்தில் நாம் போனோம் என்றால் தேவனுடைய சித்தம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கிறதற்கு நம்மளுடைய சுயம் முன்பதாக வந்து விடுகிறது. என்னுடைய தன்னம்பிக்கை, என்னுடைய நம்பிக்கை எல்லாமே என் மேலே இருக்கக்கூடாது. என்னுடைய சுயம் முதலில் நான் கொண்டு வரக்கூடாது. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். என்னுடைய சுயத்தை எப்பொழுதுமே முன்பதாக வைக்காமல் இயேசு கிறிஸ்துவை நம்பி, நாம் போன வாரத்தில் கேட்ட மாதிரி அவர் மேல் நாம் வேறு கொண்டவர்களாக இருக்கும் பொழுது அவருடைய தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பதற்கு இடம் கொடுக்கலாம். மூன்றாவதாக 1 Corinthians 10:17 1 Corinthians 10:17 அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். முதலில் பெருமையை குறித்து பார்த்தோம், இரண்டாவதாக சுயம் தூர்த்தி பார்த்தோம், மூன்றாவதாக இங்கு நாம் பார்க்கிறது ஒற்றுமை. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். ஒரு ஒற்றுமை, பிரதர், சிஸ்டர், சகோதரர், சகோதரி என்று வாயில் கூறுகிற வார்த்தைகள் மாத்திரம் அல்லாமல் சபையில் யாருக்கா ஏதாவது நடந்துருச்சா உடனே போய் பார்க்கணும். ஏன்னா நம்ம பிரிஞ்சு இல்லை, சபையில் நாம் எல்லாரும் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக இருக்கிறோம் என்று அந்த ஒற்றுமை நமக்குள் இருக்க வேண்டும். பிரிவினைகள் இருக்கும் என்றால் இந்த அப்பத்தில் நாம் பங்கு பெறுகிறோம். பங்கு பெறும் பொழுது என்ன கருத்து இங்கே இருக்கிறது என்றால் நாம் எல்லாரும் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். அந்த ஒற்றுமை இல்லை என்றால் யாராவது ஒருவருக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் என்று வரும் பொழுது போகவில்லை என்றால் அந்த ஒற்றுமை இருக்கிறதா? என்னுடைய சபையில் இருக்கிற ஒரு நபருக்கு ஒரு கஷ்டம் என்றால் போகணும், அப்போதான் ஒற்றுமை இருக்குன்னு அர்த்தம். எப்படி ஒரு இரத்த பந்தம், அவங்களும் என்ன சொல்கிறோம், சரீரம், ஒரே சரீரம், என்னுடைய அம்மாவோட ரத்தம், அப்பாவோட ரத்தம், அந்த ரத்தம் பந்தம் அப்படிங்கிற ஒரு சொந்தம் இருக்கிறது என்றால் கண்டிப்பாக சபையிலும் அதே துடிப்பு இருக்க வேண்டும். ஏனால் நாம் எல்லோரும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாரும் ஒரே குடும்பத்தினராக இருக்கிறோம். நான்காவதாக, கடைசியாக 1 Corinthians 11:29 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். போதுமானது. அப்பத்தில் பங்கு பெறும்படியாக, திராட்சை ரசத்தில் பங்கு பெறும்படியாக நாம் இந்த நேரத்தில் கூடி வந்திருக்கிறோம். ஏதோ
சும்மா முழங்கால் படியிருந்தோம், எதையோ யோசித்து கொண்டு ஏதோ கையில் தந்தார்கள், அதை உண்டு போவதற்கு இந்த பந்தி அல்ல. எதற்காக இந்த பந்தி என்பதை உணர்ந்த பிள்ளைகளாக பங்கு பெற வேண்டும். வாரத்தில் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமையில் காலையில் போனால் கையில் ஒரு சின்ன அப்பம் தருவாங்க, கொஞ்சோண்டு குடிக்க ஜூஸ் தருவாங்க, அப்படிங்கிற ஒரு சடங்காச்சாரமாக இங்கே பங்கு பெற வரவில்லை. அப்படி வந்தீர்கள் என்றால் மறுபடியும் நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாய் இருப்பான் என்று வசனத்தில் நாம் பார்க்கிறோம். எதற்காக இந்த பந்தியில் பங்கு பெறுகிறோம் என்று உணர்ந்து பங்கு பெற ஒவ்வொருவருக்கும் எச்சரிக்கையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார். அவர் எந்த பாவமும் செய்யாத ஒரு ஆட்டுக்குட்டி. அவருடைய சரீரம் பிட்கப்பட்டது, அதற்கு அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கிற அப்பம். அவருடைய இரத்தம் முழுவதுமாக சிந்தப்பட்டது, அதற்கு அடையாளமாக புதிய உடன்படிக்கையின் அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கிற திராட்சரசம். இதை உணராமல் பங்கு பெறுகிறோம் என்றால் இந்த நேரத்தில் நம்முடைய எண்ணத்தை மாற்ற கண்டிப்பாக நான் வசனம் மூலமாக உங்களுக்கு கூறுகிறேன். 1 கொரிந்தியர் 11 அதே அதிகாரம் கடைசி வசனம் 34 வசனத்தை கூட வாசிக்கலாம். பசிக்காக தாகத்திற்காக இந்த பந்தி இல்லை. மறுபடியும் சொல்லுகிறேன், உணவு பசிக்காக மதியம் கண்டிப்பாக நாம் வீட்டில் வைத்திருப்போம். அந்த பசியை தீர்ப்பதற்காக இந்த பந்தி இல்லை. நீங்கள் ஆக்கினைக்கு ஏதுவாக கூடி வராதபடிக்கு ஒருவனுக்கு பசியா இருந்தால் வீட்டிலே சாப்பிட கடவன், மற்ற காரியங்களை நான் வரும்போது திட்டம் பண்ணுவேன் என்று இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். பந்தி எதற்காக? கர்த்தருடைய சரீரம் அதற்காக அப்பம் வைக்கப்பட்டிருக்கிறது, அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய இரத்தம் சிந்துதல் அடையாளமாக திராட்சரசம் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நினைவோடு அவர் நமக்கு செய்த இந்த பெரிய கிருபையை நினைத்தவாறாக நாம் இந்த பந்தியில் பங்கு பெறுகிறோம். முதலில் பெருமையை குறித்து பார்த்தோம். என்னுடைய வாழ்க்கையில் என்ன பெருமை இருக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்து சிலுவையை குறித்த பெருமை எனக்கு இருக்க வேண்டும். நான் கிறிஸ்தவன் என்ற ஒரு பெருமை எனக்கு இருக்க வேண்டும். மற்ற பெருமைகளை கூறவில்லை. இரண்டாவதாக சுயம், என்னுடைய சுயம் உண்பதாக இருக்கும் என்றால் தேவனுடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் எப்படி நிறைவேறும் என்பதை பார்த்தோம். மூன்றாவதாக என்ன பார்த்தோம்? ஒற்றுமை, சகோதர சகோதரிகள் ஐக்கியம் என்னுள் இருக்கிறதா என்பதை பார்த்தோம். கடைசியாக பந்தியில் பங்கு பெறுவதற்கு பாத்திரவான்களாக நாம் இருப்போம். ஏதோ ஒரு கடமைக்காக செய்கிற பந்தி அல்ல. எதற்காக நாம் இந்த பந்தியில் பங்கு பெறுகிறோம் என்பதை உணர்ந்து இந்த நேரத்திலும் நாங்கள் பந்திக்கு முன்பதாக நாம் கடந்து செல்லலாம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.